ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி மில்க் பிரெட். இந்த பிரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன், 250 ml. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், 75 g. பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஏன்னா நம்ம ஈஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்காக இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons அளவுக்கு சர்க்கரை, 30 g. 1 tablespoon அளவுக்கு ஈஸ்ட், 7 g. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 1/2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், மொத்தம் 400 g இருக்கு இதில். இதில் 1 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சோன்னு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம நல்லா நீட் பண்ணணும். ஒரு 15 minutes நல்லா நீட் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட் டோவாக உங்களுக்கு வந்துடும். இந்த பிரெட்டில் முட்டை சேர்க்காமல் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைனா என்ன பண்ணலான்னா, 1/4 கப் அளவுக்கு தயிரும் 1 tablespoon அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மாவை நீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரெட் பண்ணலாம். மாவு வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும், நீங்கள் நல்லா நீட் பண்ண நல்லா சாஃப்ட் டோவாக உங்களுக்கு வந்துடும். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour நீங்கள் வார்ம் பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். லைட்டாக பஞ்ச் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி ரோலர் வச்சு இதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 1 sideலேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம ரோல் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ அந்த கடைசி எட்ஜை பார்த்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரோலை நம்ம டிவைட் பண்ணிட போகிறோம்.
நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கிங் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம் நீங்கள் வார்மான பிளேஸில் வச்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி டபுள் ஆகிடும். அதுக்கப்புறம் மில்க் வாஷ் இல்லைன்னா எக் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து மில்க் வாஷ் தான் பண்ணுறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 20-25 நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான ஃப்ளஃபியான மில்க் ப்ரெட் ரெடி ஆகிடும். ப்ரெட் ரெடி ஆனதுக்கப்புறம் உடனே ஹாட்டாக இருக்கும் போதே நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி மில்க் ப்ரெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.